எண்ணம்ங்கிறது வந்து எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சு போன வாட்டி தெரியுமா, நடக்கிறதுக்கு முன்னே தெரியுமா, எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நம்மளால் சொல்லுவார்கள். ஐயா வந்து முடிஞ்சு போனதை மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ரைட்டா? ஒரு ஞானின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்னா அவருக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா, எனக்குள்ளே நான் சண்டை போடாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் என்னங்க, என்னோட நான் சண்டை, அதாவது எனக்குள்ளே நான் சண்டை போட்டுக்கலன்னா நான் ஞானி. எனக்கு நானுமே சண்டை போட்டுக்கிட்டால் அதுக்கு பேர் என்னங்க, வெளியில் எக்ஸ்டர்னலாக வெளியே ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கலிங்க போட்டு சண்டை, அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சண்டை போடாமல் அவங்ககிட்ட சண்டை போடாமல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே அவனை ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு நம்மளே நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கோமோ போட்டுக்க மாட்டோமா? பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்களே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு போட்டுக்கிற சண்டை தான் இதை. இன்னும் வந்து எண்ணத்தில் சிதைப்பட்டு சிரமப்பட்டு தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து கன்னடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, சிதையும் சிந்தையும் ஒந்தே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சிதைனா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிதைனா என்னென்னா பாடியை எரிக்கிறதுக்கான அந்த பிண மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உடலை எரிக்கிற இடம் சிதையும் அப்படின்னா எரிக்கிற இடம், அந்த பிணம் எரிக்கிறதும் சிந்தைனா எண்ணம்னு பேர் தமிழில். ரெண்டும் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிஞ்சு போனதை தான் உணர்றீங்க, மனசுலேருந்து வெளிப்பட்டதை தான் அறிவால் உணர்றோம். அப்படின்னா அது முடிந்து போன ஒன்றா எப்படி? பாஸ்ட் ஒன்று தான் நீங்கள் வந்து என்னன்னு சொல்கிறீங்க, எண்ணம் வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வரல, நம்மளை விட்டு அது ஃபேட் அவுட் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் சிதையும் சிந்தையும் ஒந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா, எண்ணம்ங்கிறது வந்து எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சு போன வாட்டி தெரியுமா, நடக்கிறதுக்கு முன்னே தெரியுமா, எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நம்மளால் சொல்லுவார்கள். ஐயா அந்த இடி மின்னல் சொன்னாரா, மின்னலுக்கு அப்புறம் இடி, நேற்று சொல்லியிருப்பாரு, இடி மின்னல் சொல்லலையா? ஓகே, இப்போ வந்து மின்னல் வெட்டுதில்ல சார், மின்னலோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் என்ன? நாம் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறோம், மின்னல் வேற இடி வேறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மின்னல் வெட்டிடுது, மின்னல் வெட்டிட்டு வெட்டின மின்னல் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை அடித்து முடித்த உடனே அதுக்கு யாரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மின்னல் பட்டுச்சுன்னா தான் ஒருத்தருக்கு முடிகிறதுங்கிறது, எப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது என்ன போயிடும், அவ்வளோ ஹை வோல்ட்டு பட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு யாரும் பயப்படுறதில்லை. மின்னல் முடிஞ்சதுக்கப்புறம் இடி இடிக்குது பார்த்தீங்களா, இடிக்கிறப்ப தான் என்னமா அர்ச்சனா ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அவசனம் அர்ஜனா அர்ஜனான்னு சொல்லுவோம், ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு மின்னலோட கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா, அதுதான் மின்னல். ரெண்டு எலக்ட்ரிக் இதுதான் கனெக்ட் ஆகிறது தான் மின்னல். அந்த மின்னல் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே ஏற்படுற ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இடி. புரியுதுங்களா? அதனால் நம்ம எதுக்கு பயப்படுறோம், இடிக்கு தான் பயப்படுறோம். இடின்றது செகண்டரி, அதுக்கு நான் அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே நம்முடைய இதுக்கு தான் நம்ம வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் அதை பற்றிலாம் நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இதெல்லாம் ஒவ்வொரு தடவை என்னென்னா முடிஞ்சு போனதை மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ரைட்டா? இப்போ நானும் புரிஞ்சிட்டேன், எல்லாம் எனக்குள்ளே உடனே சரியாயிடுமா, டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, எவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு? என்னைக்காவது நிறுத்தி பார்த்துருக்கிறீங்களா? பாருங்கள், அடுத்து ஒரு தடவை ஒரு அஞ்சில் ஃபேனை வச்சுட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ பொறுமையாக நமக்கு இருக்காது, இருந்து பாருங்கள். அது அப்படியே மெதுவாகி நாலரை வேகம், நாலு மூன்றரை, மூணு ரெண்டரை, ரெண்டு அப்புறம் ஒன்றரை, ஒன்று அப்புறம் அப்படியே ஸ்லோவாகி அப்படி மெதுவாக லாஸ்ட்டாக நிற்கும். சொல்கிறது புரியுதுங்களா? செயற்கையாக நாம் கொடுத்த ஒரு இயக்கத்தை ஆஃப் பண்ணாவே அது எவ்வளோ நேரம் ஆகி ஆகுது, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகி அப்படியே ஸ்லோவாகும். அது மாதிரி இது என்ன, அது இயற்கையின் இயக்கம். அதனால் புரிஞ்ச உடனே எனக்கு என்ன ஆயிரும்னு நினச்சிருப்பா, அது
நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, வெகு சீக்கிரம் டக்கு டக்குன்னு அதிலிருந்து அடுத்த வேலைக்கு வெளியில் போகிறதுக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். இப்போது நாம் இந்த இதில் புரிஞ்சுக்கிட்டோம்ல, ஞானி அப்படின்னா அவருக்கு என்ன, ஒரு ஞானின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்னா அவருக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா, எனக்குள்ளே நான் சண்டை போடாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் என்னங்க, என்னோட நான் சண்டை, அதாவது எனக்குள்ளே நான் சண்டை போட்டுக்கலன்னா நான் ஞானி. எனக்கு நானும் எனக்கு நானுமே சண்டை போட்டுக்கிட்டால் அதுக்கு பேர் என்னங்க, அஞ்ஞானி. அவ்வளோதான் மேட்ரு. என்னங்க? ஆமாம். அதாவது எனக்கும் அதாவது இங்கேயும் இங்கேயுமே சண்டையே தொடர்ந்து நடந்துகிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அஞ்ஞானி. ஆமாம். இங்கே வர்றதுக்கு இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் அவர் ஞானி. அவ்வளோதான் மேட்ரு. ரைட்டா? மனசுலேருந்து வெளிப்படுறதில் எனக்கு மனசுலேருந்து வெளிப்படுறதுக்கு, அதாவது அதுக்கு தான் வந்து செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லுவாங்க. எங்கே டார்ச்சர் பண்ணிக்கிறோம் நாம்? அறிவை வச்சு எங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறோம்? மனசுக்குள்ளே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு தான் வந்து, அதுதான் வந்து அத்தனை விதமான உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிற செல்ஃப் டார்ச்சர்னு ஒன்று சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம இப்போ வருத்தப்படுத்திக்கிறது வந்து வெளியில் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, வெளியில் எக்ஸ்டர்னலாக வெளியே ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கலிங்க போட்டு சண்டை, அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி சண்டை போடாமல் அவங்ககிட்ட சண்டை போடாமல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே அவனை ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு நம்மளே நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கோமோ போட்டுக்க மாட்டோமா? பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்களே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு போட்டுக்கிற சண்டை தான் பெரிய சண்டை. இடது கையும் வலது கையும் வச்சுக்கிட்டு நீயா நானான்னு போட்டி போட்டால் என்ன கதை நடக்கும்? என்றைக்குமே முடிவு வராது. இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இருந்தான் நீ இல்லைந்தான் நீ இல்லைன்னு இழுத்த என்றைக்கு அது தீர்வு வரும் சொல்கிறது, புரியுதுங்களா? அதனால் வந்து தன்னோடு அப்படின்னா என்னுடைய மனதோடு இந்த அறிவு முரண்படாதவனுக்கு பேர் என்னங்க, ஞானி. முரண்பட்டா அஞ்ஞானி.